வக்ப வாரிய சொத்துக்களை பயன்படுத்தி கல்லூரிகள் மருத்துவமனைகளை அமைக்க தனியார் துறையினர் முன்வந்தால் வக்ப வாரியம் துணை நிற்கும் என்று அதன் தலைவர் அப்துல் ரஹ்மான் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் ஜமாத் கூட்டமைப்பு சார்பில் அனைத்து தரப்பு மக்கள் பயன்படுத்தும் வகையில் ஆம்புலன்ஸ் சேவையை அப்துல் ரஹ்மான் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக ஆட்சியில்தான் ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்களை மீட்டு பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். வக்குவாரிய நிலங்களை கல்வி நிறுவனங்களாகவும் மருத்துவமனைகளாகவும் பயன்படுத்துவதற்கு முன்வாருங்கள் என்று எல்லா இடங்களிலும் நாம் சொல்லி வருகிறோம். வக்குவு வாரியம் எந்த கல்வி நிறுவனத்தையும் நடத்த முடியாது. வக்குவு வாரியம் என்பது வக்ஃபு சொத்துக்களை கண்காணிக்கக்கூடிய ஒரு அரசு அங்கம், அவ்வளவுதான். ஆனால் இந்த வக்ஃபு சொத்துக்களை பயன்படுத்தி கல்லூரிகள், பள்ளிகள், மருத்துவமனைகள், பயிற்சி மையங்கள் இவைகளை எல்லாம் உருவாக்குவதற்கு தனியார் அல்லது குழுவாக சேர்ந்து செயல்படுவதற்கு முன் வாருங்கள், அதற்கு வக்ஃப் வாரியம் துணை நிற்கும் என்று சொல்லி வருகிறோம். தூத்துக்குடியில் விசைப்படகு மீனவர்கள் வேலை நிறுத்தத்தால் கரை வலையில் பிடிக்கப்படும் மீன்களுக்கு கிராக்கி ஏற்பட்டுள்ளது. சாலை, திருக்கை, முரல், பாறை உள்ளிட்ட மீன்கள் கரை வலையில் கிடைக்கின்றன. ஆனால் குறைந்த அளவிலேயே கிடைப்பதால் வழக்கத்தை விட கூடுதலான விலைக்கு விற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. என்றாலும் மீன் பிரியர்கள் கூடுதல் விலை கொடுத்து மீன்களை வாங்கிச் செல்கின்றனர். இதனிடையே குறைந்த அளவே மீன்கள் கிடைப்பதால் போதுமான வருமானம் இல்லை என்று கரை வலை மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் தமிழ்வழி பள்ளி ஒன்றுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. அகமதாபாத் தமிழ்ச்சங்கம் சார்பில் மணிநகர் ரயில்வே நிலையம் அருகே நடைபெற்ற பள்ளி கட்டிட அடிக்கல் நாட்டு விழாவில் தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, புதுச்சேரி அமைச்சர் நமச்சிவாயம், ஜெகதீஷ் இஷ்வார்பாய் விஸ்வகர்மா, அகமதாபாத் மாநகர மேயர், அகமதாபாத் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். போதிய ஆசிரியர்கள் இல்லாமல் மூடப்பட்ட தமிழ்வழி பள்ளியை மீண்டும் திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அகமதாபாத் தமிழ்ச்சங்கம் சார்பில் நிறுவப்பட்ட திருவள்ளுவர் சிலையும் திறந்து வைக்கப்பட்டது. மத்திய பிரதேசத்தில் நடைபெற்று வரும் கேலோ இந்தியா இளைஞர்களுக்கான விளையாட்டுப் போட்டியில் நடிகர் மாதவனின் மகன் வேதாந்த் நீச்சல் போட்டியில் 5 தங்கம் மற்றும் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளார். 100 மீட்டர், 200 மீட்டர், 1500 மீட்டர் பிரிவில் தங்கப்பதக்கங்களும், 400 மற்றும் 800 மீட்டர் பிரிவில் வெள்ளிப்பதக்கமும் வென்று வேதாந்த் சாதித்துள்ளார். தனது மகனின் புகைப்படங்களை தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவேற்றியுள்ள நடிகர் மாதவன், கடவுள் அருளால் இந்த வெற்றி சாத்தியமானது என்று குறிப்பிட்டுள்ளார். மாதவனின் மகன் வேதாந்த் கடந்த சில ஆண்டுகளில் இந்தியாவின் சிறந்த இளம் நீச்சல் வீரர்களில் ஒருவராகவும் பல்வேறு பதக்கங்களை வென்றவராகவும் உள்ளார். தேனி மாவட்டம் கம்பம் அருகே தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். காமைய கவுண்டன்பட்டி பகுதியில் லாட்டரி சீட்டுகள் விற்பனை குறித்து வந்த தகவலின்படி அங்கு போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அங்கு பூக்கடை நடத்தி வரும் மோகன் என்பவர் லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்தது தெரியவந்தது. அவரிடமிருந்து சுமார் 200 கேரள லாட்டரி சீட்டுகளை பறிமுதல் செய்த போலீசார் அவரை கைது செய்தனர். தெப்பக்காடு பகுதியில் கடந்த 1ஆம் தேதி விறகு சேகரிக்க சென்ற பெண்ணை புலி தாக்கி கொன்ற அதே இடத்தில் மீண்டும் புலி நடமாட்டம் கண்டறியப்பட்டுள்ளதால் கிராமத்தினர் அச்சமடைந்துள்ளனர். யானைப்பாடியைச் சேர்ந்த மாரி என்ற பழங்குடியின பெண் புலியின் தாக்குதலுக்கு உள்ளாகி உயிரிழந்ததை அடுத்து தெப்பக்காட்டில் 20க்கும் அதிகமான இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டது. அப்பகுதியில் 4 புலிகளின் நடமாட்டத்தை வனத்துறையினர் கண்டறிந்த நிலையில் நேற்று மாலை குடியிருப்பு பகுதிக்கு அருகில் பெண் தாக்குதலுக்கு உள்ளான இடத்தருகில் புலி ஒன்று கேமராவில் பதிவாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.